நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்ட உதகை நகராட்சி தினசரி சந்தையை இடித்து புதிய கட்டிடம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஒரு வாரமாக மார்க்கெட் வியாபாரிகள் முதலமைச்சருக்கு தபால் மூலம் கருணை மனு அனுப்பினர். இதனைத் தொடர்ந்து இன்று நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா அவர்களை சந்திக்க ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் உதகையில் உள்ள தமிழகம் விருந்தினர் மாளிகைக்கு பேரணியாக சென்று தமிழகம் மாளிகை முன்பு புல்தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து வியாபாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் அவர்கள் நிரந்தர கடைகள் கட்டும் வரை தனது மேம்பாட்டு நிதியிலிருந்து தற்காலிக கடைகள் அமைத்து அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என உறுதியளித்தார். தொடர்ந்து மாதந்தோறும் கடைகளுக்கான வாடகையை வியாபாரிகள் நகராட்சிக்கு செலுத்த வேண்டும் என்று கூறினார். வியாபாரிகள் அதனை ஏற்றுக்கொண்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உங்க சார்பா வந்து ராஜா முகமது கண்ணெல்லாம் கண்ணன் குணசேகரன் வந்து பேசினாங்கல்ல, அவரோட டீம் வந்து பேசினாங்க. உங்க 130 பேத்துக்கும் புதிதா வரப்போற கட்டடத்துல ஆப்டிகேர் ஆப்டிகல் ஹவுஸ், கமர்ஷியல் ரோட், பூட்டி ஓடி ரோட், கூடலூர் கடை உண்டு ரிட்டர்ன் எழுதி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 300 கமிஷனர் கலெக்டர் லெட்டர் போட்டு கலெக்டரோ கமிஷனரோ கைத்து கொடுத்துருவாங்க. இந்த கட்டடம் முடிஞ்ச உடனே புது கட்டடத்தில் உங்களுக்கு கடை உண்டுன்னு எழுதி கொடுத்துருவாங்க. ஒன்று, அப்புறம் ஷெட்டு நீங்கள் போடுறதா நாங்கள் போடுறதான்னு பிரச்சனை வந்துச்சு. இப்போ நாங்கள் ஷெட்டு போட்டு கொடுத்தது பிரச்சனை அரசாங்கத்தில் பணம் இல்லை, ஆனால் போட்டால் என்ன ஆகுனா உங்களுக்கு வாடகை வரும், கடை வாடகையும் வரும், தர வாடகையும் வரும். நாங்கள் கட்டலைன்னா வெறும் தர வாடகை மட்டும் உங்களுக்கு வரும். அதுக்கு என்ன சொன்னாங்க, நீங்களே கட்டி கொடுத்துருங்க, வாடகை போட்டுக்கிட்டாங்க. சரி தானே, அது அரசாங்கத்தில் பணம் இல்லை, அதை நான் தான் கட்டணும். இண்டிவிஜுவலாக நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் அதை பண்ணி தர அவர் பண்ணி தரார். கடை கிடைக்கும், லெட்டர் கொடுத்துருவாங்க, கட்டி முடிச்ச உடனே ஒரு கடை கொடுத்துருவாங்க, அதை ரெக்கார்ட் பண்ணி செக் பண்ணவுன்னு தான் காலி பண்ணுறது. அது வரைக்கும் டைம் எல்லாம் இருக்கு. ஓ நல்லா கேட்டுக்கங்க, லெட்டர்ல எழுதி கொடுத்த பிறகு ஸ்ட்ரக்சர் பூரா எழுதி கொடுத்துறேன். ஊட்டி அனைத்து வணிகர் சங்கத்தின் இன்றைய தினம் நம்மளுடைய வணிகர் சங்கத்தின் சார்பில் கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேர் இன்று கடையை அடைத்து நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராசா அவர்களை சந்தித்து எங்களுடைய பிரச்சனைகளை அவரிடம் தெரிவித்தோம். இந்த கடையை கட்டி கொடுக்கறத மாதிரி இருந்தால் அவுட் சைடில் எங்களுக்கு ஒரு இடத்த தரேன்னு நாங்கள் அந்த இடத்துல எங்களால் கடையை அடிச்சுக்க முடியாதுன்னு நாங்கள் தெளிவாக அண்ணங்கிட்ட சொன்னோம். அதற்கு அண்ணன் முயற்சி எடுத்து இந்த 192 பேத்துக்கும் தன்னுடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து செலவு பண்ணி ஸ்ட்ரக்சர் கடையை மற்றும் அடிப்படை வசதிகளை செஞ்சு தரேன்னு வாக்குறுதியை கொடுத்துட்டாரு. அதே மாதிரி இங்கே இப்போ வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரிகள் அந்த பகுதிக்கு செல்வதென்றால் நகராட்சி அதிகாரியிடம் அனுமதி, அதாவது இவங்களுக்கு தான் இந்த கடைன்றதை எழுதி கொடுத்து அந்த இடத்துல கடையை வச்சுக்கிறதுக்கு அவர் பெர்மிஷன் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கிறாரு. எங்கள் ஊட்டி அனைத்து வணிகர் சங்கத்தின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோன்றத தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இதற்கு முக்கிய ஒரு பொறுப்பாக இருந்து எங்களுடைய நகரமன்ற துணைத் தலைவர் அவர்கள் அண்ணனிடம் எல்லா எங்களுடைய பிரச்சனையை அவருடைய பிரச்சனை மாதிரி எடுத்து சொன்ன நகரமன்ற துணைத் தலைவர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே கடையை முடித்த பிறகு இங்கே மீண்டும் திரும்ப புதுசாக வர்ற இடத்துக்கு அதுக்கும் எழுதி தரேன்றத வாக்குறுதியை கொடுத்துருக்குறாங்க. ஒட்டுமொத்த வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி. நகராட்சி வியாபாரிகளை பொறுத்தளவில் எப்பொழுதுமே அவர்கள் நீண்ட காலம் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிலேருந்து அவங்க வெளியேற்றுவோமோ என்ற ஒரு அச்சத்தில் இவ்வளோ நாள் இருந்தாங்க. அப்படி அல்ல, இப்பொழுதுக்கு டெம்பரவரியாக ஒரு கடையை நம்ம பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் அந்த பர்மனெண்ட் கடையிலேயே அவங்களுக்கு அங்கே இட வாய்ப்பு இருக்குங்கிறத நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வாயிலாக உறுதிமொழி கொடுத்த உடனே அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுட்டு அவங்க இன்றைக்கி அதுக்கான முயற்சியில் அவங்களும் இறங்கியிருக்காங்க. நாங்களும் புதிய கடையை கட்டி அந்த இடத்துல பார்க்கிங் வசதியோடு அத்தனை பேருக்கும் புதிய கடைகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறதுக்கான ஆயத்த பணிகளை துவங்கி. நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.